Praise Lord Church. இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை வெல்கம் பண்றோம். இந்த நாள் எங்களோடு கூட சேர்ந்து அவர் ஆராதிக்கலாம், அவரை மகிமைப்படுத்தலாம். கண்களை மூடி சொல்லலாமா? இன்னைக்கு அந்த ஆவியானவரை வரவேற்க ஆரம்பிக்கலாம். ஆவியானவரை நீங்க வாங்க. ஆவியானவரை நீங்க எங்களை வழி நடத்துங்க. உங்களை நாங்கள் வெல்கம் பண்றோம். ஆவியானவரே நீங்க வாங்க. ஆவியானவரே நீங்க வாசமா இருங்க. கண்களை மூடி வீடுதோறும் சொல்லலாமா? ஆவியானவரே நீங்க மகிமைப்படுங்க. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உன்னதமானவரே உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நீங்க வந்து எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எங்க எண்ணங்களை ஆளுகை செய்யுங்க. எங்க யோசனைகளை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. Jesus nandri yesuve varum thuyaviye um prasannathai vaanjikiro um vallamayal ennai niraithe neeralugai seiyum varum thuyaviye um prasannathai vaanjikiro um vallamayal ennai niraithe neeralugai seiyum varum thuyaviyanavare varum thuyaviye um prasannathai vaanjikiro um vallamayal ennai niraithe neeralugai seiyum akkiniyum neere akkini நீர்
நன்றி செலுத்துறோம் இயேசுவே, இன்னும் அதிகமாக உங்களை உயர்த்துக்கிறோம், உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்போ உங்களே தொழுது கொள்கிறோம், நீங்கள் மகிமைப்படுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதனால் அவர் பாடலை பாடி அவர் நம்ம ஆராதிக்க போகிறோம். அந்த பாடலை வேர்ஸில் என்ன சொல்லுதுன்னா, நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாமே சின்ன சின்ன விஷயம் யோசிக்கிறோம். ஆனால் தேவன், வானத்தையும் பூமியும் உருவாக்கின தேவன், நம்மளுக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம போல்டாக முன்னாடி போய் அவர்கிட்ட கேட்கலாமா, அவர் நம்மளுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நாம் எல்லத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை தோல்வியில் ஆண்டவரே உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை.
ஆய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்கு ஆய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா தூவதே எங்கள் எங்க கூட சேர்ந்து பாடுங்களே உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நாமில்லத்தில் நீர் என்றும் ராஜா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நாமில்லத்தில் நீர் என்றும் ராஜா உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் என்னில் குக்கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உமக்கு
உமக்கு நன்றி இயேசுவே. எல்லா நேரத்திலும் உங்களை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, கண்களை மூடி இருக்கலாமா? கண்களை மூடி சொல்ல போறோம், நீங்க நல்லவர், நீங்க நல்லவர் இயேசுவே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு இரட்சகர் இல்லை. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே நல்லவர். ஓ ஹல்லேலூயா! அந்த நல்லவருக்கு எல்லா துதியும் எல்லா கனமும் சொந்தமானது. இந்த நேரத்தில் அதை ஏறெடுக்கலாமா? நம்ம துதி பலிகளை ஏறெடுக்கலாம். நன்றிகளை செலுத்துகிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா! உம்மையே உயர்த்துகிறோம். ஓ ஜீசஸ், ஜீசஸ் லார்ட், ஹல்லேலூயா! நன்றி இயேசுவே. ஓ நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் நல்லவர் இயேசுவே. ஓ ஹல்லேலூயா! துதி உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்லவரே, நல்லவரே, என் இயேசுவே. வாழ்க்கையின் பாதையில், வாழ்க்கையின்
அவர் ஒருவருக்கே, நான் அவர்தான் நல்லவர். அவரே புகழ்ச்சிக்கும் கனத்திற்கும் பாத்திரர். அப்பா, நாங்க உங்களே உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. புகழும் மேன்மையும் ஒரு உங்க சத்தங்களை உயர்த்தி வீடுதோறும் சொல்ல ஆரம்பிக்கலாமா? புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே. உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே கனப்படுத்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்க மதில இன்ன வரைக்கும் நீங்க வாசமா இருந்ததுக்காக நன்றி. இனிமேல நீங்க வாசமா இருப்பீங்க, பெரிய காரியங்களை செய்வீங்க ஆண்டவரே. உங்க வார்த்தைக்காக எங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆண்டவரே. வார்த்தையை கேட்க ரெடியா இருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட அசைவாடுங்க. வல்லமையான காரியங்கள் நீங்க செய்வீங்க, அதுக்காக நன்றி. நாங்க நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமா செய்கிற தெய்வம் நீங்க இருக்கிறீங்க. பெரிய காரியங்களை நீங்க செய்து முடிப்பீங்க. உண்மையை நம்பி இருக்கிறோம், உண்மையை சார்ந்து இருக்கிறோம். எல்லாம் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். தர்மியான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஒரு பெரிய சந்தோஷம் இன்னைக்கு எங்க கூட நீங்க இந்த சர்வீஸ்ல ஜாயின் பண்ணது. நிச்சயமா தேவன் உங்களோட பேசுவார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். பெங்களூர்ல இருந்தீங்கன்னா எங்க சர்ச்சுக்கு ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. உங்களை நாங்க வரவேற்கிறோம். நல்ல ஆராதனை அனுபவத்தை நீங்க அனுபவிக்க முடியும். உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். மறந்துட வேண்டாம். நம்மளுடைய ஆன்லைன் சர்வீஸ்ல இன்னைக்குதான் முதல் தடவை நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு ஹலோன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இப்போ நாங்க உங்களுக்கு எங்களுடைய டிவோஷனல் மெசேஜஸ் அனுப்ப முடியும். அதே மாதிரி நீங்கள் அதே நம்பருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட், உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் அனுப்பலாம். ஏன்னா உங்கள் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சாட்சிகளை கேட்டு நாங்கள் சந்தோஷப்படுறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இதுக்கும் அதிகமாக செய்வார்னு சொல்லி நாங்கள் விசுவாசிச்சுட்டே இருக்கிறோம். ஆமென். ஓகே. ஸோ கர்த்தர் நல்லவர். இன்னைக்கான வார்த்தை போன வாரத்துடைய செய்தியிலேருந்து நான் அப்படியே தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறேன். லாஸ்ட் வீக் நம்ம கற்றுக்கிட்டோம், நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி. ஏன்னா வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் இந்த கேள்வி நம்ம உள்ளத்தில் பிசாசானவனோ இல்லை மனசாட்சியோ கொண்டு வந்துட்டே இருக்கிறோம். யாருன்னு நினைக்கிற உன்னை, நீ யாரு, உன் அடையாளம் என்ன? இந்த கேள்விக்கான பதில் ஒரு நிஜமான பதிலையும் ஒரு சத்தியமான பதிலையும் நிரந்தரமான பதிலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன டெம்டேஷன் வந்தாலும் நம்ம ஈஸியாக நம்ம ஜெயிச்சிட முடியும். அப்புறம் நம்ம யாருன்ற அடையாளம் நம்மளுக்கு தெரியலனா உலகத்தின் சூழ்நிலைகளும் நம்ம அனுபவிக்கிற அனுபவங்கள் நம்மளுக்கு அந்த டைட்டிலை கொடுக்க ஆரம்பிச்சிடும், ஐடென்டிட்டியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இழப்புகள் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி சொல்லும், நம்ம சாதனைகள் நம்மளை பார்த்து வேற மாதிரி சொல்லும். ஸோ வாட் யூ கோ த்ரூ வில் ஸ்டார்ட் கிவிங் யூ அன் ஐடென்டிட்டி. நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலனா நமக்கு என்ன சொந்தம்னு நம்ம எப்படி நம்ம சொந்தம் கொண்டாட முடியும், எப்படி அதை நம்ம சுதந்திரிக்க முடியும்? அதே மாதிரி நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கலனா நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, செய்யவும் முடியாது. ஸோ நம்ம அழைப்பை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் ஏசு ஊழியத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி பிதாவானவர் அவர் யாருன்ற ஐடென்டிட்டியை கொடுக்குறார் பரலோகத்திலிருந்து. நீ என்னுடைய நேசகுமாரன், அந்த ஐடென்டிட்டியோட போய் வேலை செய்கின்றார். ஏன்னா உங்கள் அடையாளத்தை தெரிஞ்சு நீங்கள் வேலை செய்யும்போது அதில் பயங்கரமான வல்லமை வெளிப்படும். கமான். So you cannot possess what belongs to you or do what you're called to do if you haven't figured out who you are. யா நம்ம யாரன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்? வேதத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். வர சங்கீதம் 82:6 தேவன் சொல்றாரு, உங்களுக்கு தெரியலையா நீங்களாம் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி. வா பாருங்க, என்ன மாதிரி ஒரு கேள்வி பாருங்க. உங்களுக்கு தெரியலையா நீங்க உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள்னு? நம்ம எல்லாருமே உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். கை உயர்த்தி சொல்லுங்க, நான் உன்னதமான தேவனுடைய பிள்ளை. ஆதாம் இதை தெரிஞ்சுக்கல. ஆதாம் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டவனா இருந்தான். ஆனா வசனத்தில் போட்டிருக்குது ஆதாம் வந்து தேவ குமாரன் போட்டிருக்குது. இப்போ
பாரு எவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக இருக்குது, சர்ப்ரைசிங்காக இருக்குது நமக்கு. ஆனால் அது உண்மை, பைபிளில் இருக்குது. ஆடம் வாஸ் கால் த சன் ஆஃப் காட், பட் ஆடம் டிட்ன்ட் ஆக்ட் லைக் த சன் ஆஃப் காட். பிசாசான வந்து இந்த மரத்துலேருந்து நீ சாப்பிட்டனா நீ தேவனை போலவே மாறிடுனா, ஆதாம் நான் சொல்லுவேன் ஏற்கனவே தேவனை போலத்தான் இருக்கிறேன், இன்ஃபேக்ட் தேவனை போல மட்டும் இல்லை தேவனுடைய குமாரனாக இருக்கிறேன்னு சொல்லி பாம்பு ரெண்டு அடியை சன்பிந்துருக்கலாம் அந்த பக்கமாக. இல்லை பிசாசு பாம்பு மூலமாக தானே பேசினுக்கிறான். ஆனால் ஆதாம் த அடையாளத்தை அறியாததுனால தோத்துட்டான். அவன் நிமித்தம் இந்த பூலோகமே தோத்துருச்சு பாருங்க. ஹியூமானிட்டி, கம்ப்ளீட் ஹியூமானிட்டியே ஒரு ஃபாலன் ஸ்டேட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் ஜீசஸ் பூலோகத்தில் வரும்போது பிசாசானவன் அதே டெம்டேஷனோட தான் வரான். நீ தேவகுமாரனாக இருந்தால், நீ தேவகுமாரனாக இருந்தால் பாருங்க, திரும்பியும் ஐடென்டிட்டி பிரச்சனையை கொண்டு வர்றான். ஆனால் இயேசுக்கு தெரியும் அவர் யாருன்னு. ஏன்னா 40 நாளுக்கு முன்னாடி தான் பிதாவான ஒரு வானங்களை திறந்து சொன்னார், நீ என்னுடைய நேசகுமாரன், நான் அவன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறேன். அப்போ அன்னைக்கு சோதனையின் போது ஏசு என்ன தெரியுமா நினச்சிருப்பாரு, நான் வெறும் குமாரன் இல்லை, நான் நேசகுமாரன், என்னை நீ தோக்க முடியாது, ஏன்னா எனக்கு தெரியும் நான் யாருன்னு. கமான், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் முதல் ஆதாமுக்குள்ள ஐடென்டிஃபை ஆகிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம எல்லாருமே இரண்டாம் ஆதாமுக்குள்ள நம்ம அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டோம். நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறோம். கமான், யூ ஆர் இன் கிறைஸ்ட் ஜீசஸ். 1 கொரிந்தியர் 1:30 போட்டிருக்குது, தேவன் நம்மளை கிறிஸ்துக்குட்பட்டவங்களா வைத்திருக்கிறார். யூ அண்ட் ஐ ஆர் நாட் அலோன், யூ ஆர் இன் கிறைஸ்ட் ஜீசஸ். கிறிஸ்து இயேசுக்கு என்னென்ன சொந்தமோ அது உங்களுக்கு சொந்தம். அவருக்கு என்னென்ன நடந்துச்சோ அது உங்களுக்கு நடந்துச்சு. அவருக்கு என்னென்ன நடக்குதோ அது உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. அவர் பிதாவின் வலது பக்கத்தில் ஆரோக்கியமா செழிப்பா சமாதானமா இருக்கிறார். நீங்களும் இன்னைக்கு ஆரோக்கியமா செழிப்பா சமாதானமா தான் இருக்கிறீங்க. கமான், அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். 1 யோவான் 4:17 அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம்ல, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க கிறிஸ்துக்குட்பட்டு இருக்கிறீங்க. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஐ எம் இன் கிறைஸ்ட் ஜீசஸ். இந்த இன் கிறைஸ்ட் என்ற இந்த ஃப்ரேஸ் குறைஞ்சது 70 தடவையாவது புதிய ஏற்பாட்டில் பவுல் மென்ஷன் பண்றார். ஏன் 70 தடவை விசுவாசிங்களை பார்த்து கிறிஸ்துவுக்குள் 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 கிறிஸ்துவுக்குள்? ஏன்? ஏன்னா அவர் சொல்றாரு, நீங்க மாறிட்டீங்க, உங்களுடைய அடையாளத்தை தேவன் மாத்திட்டாரு, உங்களுக்கு ஒரு புது பேர் ஆண்டவர் சூட்டி இருக்கிறார். என்னன்னு, நீங்க கிறிஸ்துவுக்கு உட்பட்டவங்களா இருக்கிறீங்க. ஓ, உலக ஜனங்க வந்து ஃபர்னிச்சரை மாற்றுவாங்க, ஓ இதை வந்து மேற்கு பக்கம் திருப்பு, இதை கிழக்கு பக்கம் திருப்பு, ஏன் புகை குண்டு இந்த பக்கம் வச்சிங்க, ஏன் வாசப்படி எந்த பக்கமாக வச்சிங்க, சூரியனை நோக்கி வைங்க, இப்படி வைங்க, ஓ இதெல்லாம் வாஸ்துப்படி இது இங்கே இருக்கணும், வாஸ்துப்படி இங்கே இருக்கணும். ஆண்டர் சொல்றார், ஏசுப்படி நீ எங்கே இருக்கணுமோ அங்கே நான் உன்னை வச்சுட்டேன். ஆண்டர் சொல்றாரு, உன் ஃபர்னிச்சரை மாத்துறது நான் வரல, உன்னையே மாற்ற நான் வந்திருக்கிறேன். ஓ கமான் சம்படி, யாராவது ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உங்களையே மாத்திட்டார். யூ ஹாவ் அ நியூ ஐடென்டிட்டி நவ், யூ ஆர் இன் Christ Jesus. Hallelujah. Live chat la podunga, I am in Christ Jesus. Come on. Appo nama self paatha nama onna illa. Ippa nama veetla kara self paathu onna illa nu solladinga, adu kuda unma dhaan. Oru sila nerathila irundha kuda adu use panna mudiyathilla andha mari irukudhu. Ana nammudeya self nammudeya nature nam paakumbodhu ipdi sollama, namakkulla enna irukudhunu paatha onna perusa illa nammalta. Adnala dhaan nama self confidence believe pandrathilla thannambikai. மாதிரி தன்னம்பிக்கைன்னு எவ்வளோ நாள் நீங்கள் பாட முடியும்? வாலிபர்கள் பாடலாம், ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில பலன் இருக்கிறதுனால அவங்க பாடிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஆனால் தன்னம்பிக்கை யாரையும் காப்பாற்றுறது இல்லை. நல்லா கவனிங்க, நான் என் மேலே நான் நம்பிக்கை வச்சு நான் நல்லா வாழ்ந்துட முடியாது. நான் நல்லா வாழ முடிஞ்சால் நியாயப்பிரமாணமே போதுமே, அதை நான் கை கொண்டு இருப்பேனே, ஏசு கிறிஸ்து ஏன் வந்தார். ஆனால் நான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் வாழ தேவையில்லை, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் கான்ஃபிடென்ஸில் வாழ கற்றுக்கணும். பிலிப்பியர் 3:3 பவுல் அதான் சொல்கிறார், வி ஹாவ் நோ கான்ஃபிடென்ஸ் இன் த ஃப்ளஷ்ன்னு சொல்கிறார் பவுல். எங்களுக்கு மாம்சத்து மேலே நம்பிக்கை இல்லை, நாங்கள் கிறிஸ்துவை நம்பி இருக்கிறோம். நீங்களும் நானும் பிலிப்பியர் 4:13 ஜனங்க. நம்மளாம் யார் தெரியுமா? என்னை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துனால் என்னால் எல்லாம் செய்யக்கூடும். சில பேர் வந்து என்னால் எல்லாம் செய்யக்கூடும்ல இருக்கிறாங்க. நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், கிறிஸ்து ஏசுனால் என்னால் எல்லாம் செய்யக்கூடும். அப்படி தான் உங்களை நீங்கள் கேரி பண்ணும், அப்படி தான் நீங்கள் நடந்துக்கணும். பாரு, நம்ம எப்படி நம்ம நம்மளை பற்றி நம்ம ஒரு எண்ணத்தோடு இருக்கிறோமோ அது வெளியே தெரிய வந்துடும். பார், நம்மளையே நம்ம வேஸ்ட்டுங்க, நான் ஒரு குப்பை, நான் வந்து சரியில்லை, நான் உருப்பிட மாட்டேன், நான் வந்து ஒன்றத்துலேயே முன்னேற மாட்டேன், நான் வந்து ஒரு உதவாக்கறேன், இப்படியே நீங்கள் நினச்சின்னு இருந்தீங்கன்னா அது நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் தெரிய வந்துடும். நல்லா கவனிங்க, இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க பார்க்கலாம், கவனிங்க. யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி கன்வேயிங் வாட்ஸ் ஆன் தி இன்சைட். உங்கள் உள்ளத்தில் இருக்கிறத ஏதோ ஒரு வகையில் நீங்கள் காமிச்சிட்டே தான் இருக்கிறீங்க. அதை வச்சு தான் ஜனங்க உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுங்க, இன்னொரு தடவை கவனிங்க, இன்னொரு தடவை இல்லை, எத்தான் முதல் தடவை. நீங்கள் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ ஜனங்களும் உங்களை அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களை குப்பை மாதிரி, ஒன்றும் இல்லாதவங்க மாதிரி, உடஞ்சி போனவங்க மாதிரி, தோற்று போனவங்க மாதிரி இருந்தீங்கன்னா ஜனங்களும் உங்களை தோற்று போனவனே வராங்க அப்படிவாங்க.
புரியுதா? உங்களை அவங்க அதே மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமானது உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, முக்கியமான விஷயத்தில் உங்களை இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. சாதிக்கிற விஷயங்கள் வரும்போது உங்களை என்ன சொல்றது, உங்களை வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஏன்? பிகாஸ் யூ கேரி யுவர் செல்ஃப் தட் வே. அநேக தடவை உறவுகளில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா பிரதர், எந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னால் ஆரோக்கியமாக இருக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களை நேசிக்கிறீங்களா முதலாவது ஒரு ஆரோக்கியமான வகையில்? இது ஒரு உண்மை பாருங்கள். உங்களை நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வகையில் நேசிக்கலனா நீங்கள் யாரையுமே ஆரோக்கியமாக நேசிக்கவே முடியாது. இஃப் யூ டோன்ட் லவ் யுவர் செல்ஃப் இன் அ ஹெல்தி வே, யூ வில் நெவர் பி ஏபிள் டு லவ் சம்படி எல்ஸ் இன் அ ஹெல்தி வே. ஏன்னா நான் என்ன ரொம்ப குற்றப்படுத்துகிறவனாக இருந்தால் என்கிட்ட குற்ற உணர்ச்சி தான் நிரம்பி இருக்குது, நான் குற்றப்படுத்த ஆரம்பிச்சிருவேன். ஓகே, நான் ஒருவேளை என்ன குப்பையாக நினச்சேனா நான் எல்லாரையும் குப்பை மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவேன், என்னையும் குப்பையாக நான் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். வாட் இஸ் ரியல் இன் மீ வில் பி வாட் ஐ கிஃப்ட் டு பீப்புள், வில் பி வாட் ஐ ப்ரொவைட் டு பீப்புள். அப்போ நிறைய டைம் உறவுகளில் பிரச்சனை, அவங்க எப்படி பண்ணுறாங்க, இவங்க எப்படி பண்ணுறாங்க. இல்லை இல்லை இல்லை, உங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? முதலாவது கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு அதில் கம்பீரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா, கான்ஃபிடென்ட்டாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? பார், நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே யாருன்னு தெரிஞ்சிங்கன்னா அந்த அடையாளத்தை வச்சு உங்களை நீங்கள் நடத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் முகத்தில் ஒரு ஸ்மைல் இருக்கும், தலை நிமிந்து வாழ்வீங்க, எது செஞ்சாலும் கிறிஸ்து மேலே இருக்கிற நம்பிக்கையில் செய்வீங்க, போராட்டங்க பிரச்சனைங்க வரும்போது ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டில் நீங்கள் இருப்பீங்க. ஓ, ஒன்றும் இல்லாத ஜனங்களும் உடஞ்சி போன ஜனங்களுடைய நிலைமையில் பார்க்கும்போது நீங்கள் அவங்களுக்காக இறங்குவீங்க, அவங்களுக்காக வேலை செய்வீங்க. You will be kind, loving, happy, joyful, confident all together in one person. எப்போ நம்ம கிறிஸ்துக்குள்ள யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்பும் போது அப்படி நம்ம நடப்போம். ஆனா நான் ஒரு வேஸ்ட் நான் ஒன்றும் இல்லைன்னீங்கன்னா ஜனங்களும் நம்மளை அப்படி தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு பைபிள்லேருந்து ஒரு ப்ரூஃப் கொடுக்குற பாருங்க, என்ன ஆகமம் 13 அதோடைய 33 40 ஆகமோ அப்படின்னு நந்தா தான் என்ன ஆகமோன்னு அங்கேயே பார்த்துடலாம் பாருங்க. 33 போன 12 வேவு பார்க்குற ஜனங்களில் 10 பேர் தவறான ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வர்றாங்க, பிற்போக்கான ரிப்போர்ட்டை கொண்டு வர்றாங்க. அதில் 2 பேர் மட்டும் ஃபெய்த்தில் பேசுகிறாங்க, யோசுவா காலேப். ஆனால் அந்த 10 பேர் நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்குற அந்த வேர்ட்ஸை கவனிங்களே, அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். அப்புறம் பாருங்க, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகளை போல் இருந்தோம். என்னவா? யார் பார்வைக்கு? பத்து பேர் சொல்ல, எங்க கண்களுக்கு நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி தெரிஞ்சோம். அவங்க வைஃப் அங்க, ஆமா நீ வெட்டியா அப்படிதான் தெரியவா அப்படின்ட்டு. இப்ப யாருக்கு தெரியாம சொல்லிக்க மாட்டாங்களா, இந்தியாக்காரன் தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்புறம் பாருங்களேன் என்று சொல்லி கவனிங்க, அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். அதுதான் நம்ம வர்றது பாயிண்ட். இப்ப பாருங்க, எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளா இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் நாங்கள் அப்படிதான் இருந்தோம். அவங்க பார்வையில இவங்க வெட்டுக்கிளியா இருந்தாங்கன்னு இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அவங்க பார்வையில தானே, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஏன்னா இவங்க போயிட் பயந்துன்னு ஒளிஞ்சுன்னு வெட்டிக்கிளிங்க மாதிரி குச்சின் குச்சின் ஐயோ வெட்டானுங்க, ஐயோ குத்துறோம், ஐயோ ஐயோ ஓடங்கடா ஒளிங்கடா அப்படின்னு பயந்துன்னு இருக்கிற நேரத்தில் இவங்க வெட்டிக்கிளி மாதிரி பிஹேவ் பண்ணும்போது ராட்சசரன் சொல்லியிருக்கோம், அங்கே போடுறா வெட்டிக்கிளி மாதிரி போயின்னுறானுங்க மனுஷ ஜாதி, இவங்க எங்கேருந்து வந்தானுங்க தெரியல, வெட்டிக்கிளி மாதிரி போட்டு நசிக்கலாம் இவங்கள, இவங்களை பிடிச்சிடலாம். தே சா தெம்செல்ஸ் அஸ் கிராஸ் ஹாப்பர்ஸ் அண்ட் தி பீப்புள் சா தெம் அஸ் கிராஸ் ஹாப்பர்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ், ஒருவேளை அவங்கள அன்னைக்கு ராட்சசர்களை வீழ்த்துற சாம்பியன்ஸா பார்த்திருந்தாங்கன்னா ஒருவேளை ராட்சசர்களோட ஒரு தலையோட அவங்க வந்திருக்க சான்ஸ் இருக்குது அன்னைக்கு. ஆனா இவங்க இவங்களை எப்படி பார்த்தாங்களோ ஜனங்களும் இவங்களை அப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை நீங்க கிறிஸ்துக்குட்பட்டவர்களா கான்பிடென்டா நீங்க நடத்திக்கங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை, கிரைஸ்ட் கான்ஃபிடென்ஸ். நமக்குள்ள நம்ம ஒன்றும் இல்லை, அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் கிறிஸ்து இருக்கிறதுனால சகல நன்மைகளையும் உடையவர் நமக்குள்ள இருக்கிறார். நீதி நமக்குள்ள இருக்குது, தயவு நமக்குள்ள இருக்குது, அன்பு நமக்குள்ள இருக்குது. இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இப்படி நீ உங்களை கேரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஜனங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, உங்களை ஆனர் பண்ணுவாங்க, உங்களுக்கு இடத்த கொடுப்பாங்க. அவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குதுப்பா எனர்ஜி. ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்ட் டினாமினேஷன் ஆரம்பிச்சவர் சொல்றாரு, ஜான் வெஸ்லி சொல்றார், லைட் யுவர் செல்ஃப் ஆன் ஃபயர் வித் பேஷன். உன்னை அக்கினின்ற ஒரு வாஞ்சையால் ஒரு ஏக்கத்தால் உன்னை நீ அப்படியே பத்த வச்சுக்கோன்றாரு, பத்த வச்சுக்கோ உன்னை ஒரு ஒரு பேஷனோட. அண்ட் பீப்புள் வில் கம் ஃப்ரம் மைல்ஸ் டு வாட்ச் யூ பர்ன். தூர தூரத்தில் ஜனங்க வருவாங்க, நீ பத்து எரியதை பார்க்குறதுன்னே வருவாங்க. இப்போ பிரசங்கத்துக்காக ட்ரெயின் பண்ணுற யங்ஸ்டர்ஸ் நான் சொல்வேன், தாழ்மையாக இருங்க, ஆனரபிளாக நடந்துக்குங்க, சாஃப்டாக பேசலாம் பரவாயில்ல, கிளியராக பேசுங்க, மெதுவாக பேசுங்க. ஆனால் உங்கள் டோனில் உங்களுடைய நீங்கள் நடந்து நீங்கள் பேசுகிற விதத்தில் ஒரு எனர்ஜி இருக்கணும். உங்கள் டோனில் ஏதோ ஒன்று இருக்குது பிரதர், என்னவோ நீங்கள் வந்தாங்க பேசும்போது ஒரு எனர்ஜி ஒன்று ஒன்று வெளியே வருது. அதுக்குன்னே ஒரு 5 நிமிஷம் கேட்கலாம் நான் நினச்சேன். ஓ நல்லா கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். லிவ் யுவர் லைஃப் வித் பேஷன்.
கர்த்தர் உங்க தேவனா இருக்கிறார். நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற குறைவு நாளைக்கு இருக்கு, அது கவலைப்படாதீங்க. தலை நிமிந்து வாழுங்க. உங்களை படைச்ச தேவனுக்கு தெரியும் உங்களை எப்போ உயர்த்தணும்னு சொல்லி. தைரியமா இருங்க. லிவ் யுவர் லைஃப் வித் அ பேஷன், அ பேஷன் டு க்ளோரிஃபை காட் இன் த வே யூ கேரி யுவர் செல்ஃப். கம் ஆன், அதுதான் வாழ்க்கையின் கோட்பாடு தான். உங்களை நீங்க நல்லா ட்ரீட் பண்ணீங்கன்னா வாழ்க்கையும் உங்களை நல்லா ட்ரீட் பண்ணும். பார், அப்பாவும் மகனும் ஒரு பனி நிறைஞ்ச பனிமூட்டமான ஒரு மலை மேலே நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். சடார் இந்த சின்ன பையன் ஸ்லிப் ஆகி அவன் ரோல் ஆக ஆரம்பித்தானா பாருங்க. அவன் ரோல் ஆகி ஒரு சந்தில் அப்படியே போகிறான். மலைக்கு கீழே போய் ஒரு சந்தில் எங்கே போயிட்டான் மகன் போகிறதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சான். மகனை கண்டுபிடிச்சிட்டாரு. மகன் சொன்னானா, அப்பா யார்ப்பா அவன், யார்ப்பா அவன் திருப்பி திருப்பி பேசினேக்கிறான், என்னப்பா பேசுகிற, இல்லை இல்லைப்பா காப்பாத்துன்றான், அவனும் காப்பாத்துன்றான். நான் சொன்னேன் சைலண்டாக இருந்தேன், அதுக்கு அவன் நீ சைலண்டாக இருன்றான். அதுக்கப்புறம் நான் நீ சரியில்லைன்னா அவன் சொல்கிறான் நீ சரியில்லைன்னு. யார்ப்பா அவன் கத்தின்னுக்குறது? உங்கள் அப்பா சொன்னாரா? பாரு, அது வந்து எதிரொலியா, அது எக்கோ. பாரு, இப்போ நான் கூப்பிட்றேன் பாரு. நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப. பார்த்தியா எப்படி வந்துச்சு? பார்த்தியா, நீ சாம்பியன். அங்கே தான் வச்சா, நீ சாம்பியன், நீ சாம்பியன். இதுதான் எதிரொலி. அது மட்டும் இல்லை மகன், இது வெறும் எதிரொலி மட்டும் இல்லை, இதுதான் வாழ்க்கையின் கோட்பாடு. நீ நல்லதை அனுப்பு, உனக்கு நல்லது வந்து சேரும். நான் கிரியைகளை பற்றி பேசலை, நான் வந்து உங்கள் ஆட்டிடியூட் பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். சரியா? இப்போ நல்ல கிரியைகள், விதைகள், நல்ல கிரியைகள் அந்த மாதிரி இல்லை. ஏசுவன் ஒரு நல்ல கிரியைகளால் நம்ம நன்மை அனுபவிக்கிறோம், அதை செட்டில் பண்ணிட்டோம் நம்ம. சரியா? பட் ஐம் டாக்கிங் அபவுட் அவர் ஆட்டிடியூட். ஓகே, உங்கள் முகத்தில் எப்பவும் ஒரு சிரிப்பும், உங்கள் நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் ஒரு கம்பீரமோ, நீங்கள் பேசுகிற விதத்தில் ஒரு கான்ஃபிடென்ஸும், நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் ஒரு மகிமை இருந்துச்சுன்னா ஜனங்க உங்களை ராஜாவின் பிள்ளை போல் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ராஜாவின் பிள்ளை தான். ஹவ் யூ கேரி யுவர் செல்ஃப் இஸ் ஹவு பீப்புள் வில் ட்ரீட் யூ. இதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரின்சிபல் நம்ம கற்றுக்குறோம் பாருங்களேன். அப்பப்போ உங்களுக்குள்ள இருக்கிற நன்மைகளை, கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற நன்மைகளை, கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நல்ல விஷயங்களை, உங்கள் மூலமாக செய்கிற நல்ல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்குங்க, காம்ப்ளிமெண்ட் பண்ண கற்றுங்க. சில நேரத்தில் நீங்களே உங்களை பாராட்ட கற்றுக்கணும். எஸ், காம்ப்ளிமெண்ட் யுவர் செல்ஃப், நாட் இன் அ செல்ஃபிஷ் வே, நாட் இன் அ ப்ரவுட் வே, நாட் இன் அ போஸ்ட்ஃபுல் வே. ஒரு பெருமையாக மேட்டுமையான தலகணம் பிடிச்ச வகையில் சொல்ல நான். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் நீதிமானாக இருக்கிறதுனால, அவருடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கிறதுனால கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே நான் நல்லா இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஃபேமஸான பதில் எவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்கிறோம் நம்ம. எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கிறேன் பிரதர். இல்லை எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? ஆ, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஆண்டுடைய கிருபா அப்படின்னு. எத்தனை பேர் உண்மையாகவே நல்லா இருக்கிறோன்னு சொல்லி அர்த்தத்தோடு சொல்கிறோம் நம்ம. ஏன்னா நல்லா இருக்கிறேன் பிரதர், மனசுக்குள்ளே எங்கே நல்லா இருக்கிறேன், நான் உண்மையை எங்கே சொல்ல விட்ற பிரதர், நீ நீ வேற வந்து வைத்தறத்தில் கிளப்புறி அப்படின்னு பேசினுக்கிறோம். ஆனால் உண்மையாகவே யூ ஹாவ் டு பிலீவ் யூ ஆர் குட். உங்கள்கிட்ட இதை நான் கேட்குறேன் பாரு, நல்லா கவனிங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளை, அவருடைய நீதி உங்களுக்குள்ள இருக்கு. ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு. 2 கொரிந்தியர் 5:21 போட்டிருக்குது, தேவனுடைய நீதி உங்களுக்குள்ளே இருக்குது. கமான், கலாத்தியர் 2:20 போட்டிருக்குது, தேவகுமாரனுடைய விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குது. 1 கொரிந்தியர் 2:16 போட்டிருக்குது, கிறிஸ்துவுடைய மைண்ட், அவருடைய சிந்தை உங்களுக்கு உண்டாயிருக்குது. ரோமர் 5:5 போட்டிருக்குது, தேவனுடைய அன்பு உங்களுடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்குது. எபேசியர் 1:17 போட்டிருக்குது, ஏசுவ உயிர்த்தல பண்ண அதே வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. கமான், இத்தனை நன்மைகள் உடைய நீங்கள் ஏன் நல்லா இருக்கிறேன்னு வாய் திறந்து சொல்லக்கூடாது? ஏன் மன நிறைவாக சொல்லக்கூடாது? நான் நல்லா இருக்கிறேன், பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நீங்கள் கேட்கலனாலும் சொல்வேன், சொல்லுங்க பார்க்கலாம். கமான், நான் நல்லா இருக்கேன் பிரதர், நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டு இருக்கிறதுனால நான் நல்லா இருக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். நல்ல விஷயங்களை தேவன் நமக்குள்ளே செய்திருக்கிற நல்ல விஷயங்களையும், நம்ம மூலமாக ஒவ்வொரு நாள் செஞ்சுட்டு இருக்கிற நல்ல விஷயங்களை நினச்சி தாழ்மையான வகையில் தேவன் மகிமைப்படுற மாதிரி நம்மளையே நம்ம பாராட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். பைலிமன் chapter 1:6 முதலாதிகாரம் 6 போடுது பாருங்களேன். நமக்குள்ள இருக்கிற நன்மைகளை நம்ம அக்னாலேஜ் பண்ண கத்துக்கிட்டோம்னா நம்ம ஃபெய்த் எஃபெக்டிவா இருக்குமா? ஃபெய்த் எஃபெக்டிவ் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையே வெற்றிகரமா வாழ முடியுமே. அப்ப பிரச்சனை என்ன? நமக்குள்ள இருக்கிற நன்மைகளை நம்ம வெளியே சொல்றதே இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா பிரதர்? நல்லது இருக்குது, ஆனாலும் குறைவுகளும் தெரிய வருதே பிரதர். என்ன, நான் ரொம்ப உத்து பார்த்தனா எனக்கே கேவலமாகுது பிரதர். என்ன நினைச்சா, ஏன்னா அவ்வளோ குறைவுகள் தெரிய வருது, அவ்வளோ நெகட்டிவ் விஷயங்கள் வெளியே வருது, அவ்வளோ குறைபாடுகள் மேக்னிஃபை ஆகுதே. அப்போ நான் ஏன் என்ன பாராட்டணும்? நம்ம எல்லாருமே Genesis chapter 1 நம்ம வரலாம். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற பிரின்சிபலே Genesis 1 தான் வருது. ஆதியாகமம் முதல் அதிகாரம் பாருங்க. நான் சொன்னேன்ல, நம்மளே பாராட்ட கற்றுக்கணும்னு சொல்லி. ஓகே, கமான், நீங்களே உங்களை பாராட்ட கற்றுங்க. தாவீது அதை செஞ்சார். எல்லாரும் கல்லெறிஞ்சு சாகடிக்கணும்னு நினைக்கும் போது
David encouraged himself in the Lord. Na artham theriyuma David thana paathana nee kavalapada David kartar kaapathuvarra unna avan kalla thooknaana ivan paarangala thooknaana nee nada chapdikala prachana illa David nee kavalapadada David na yaaru vandha avana tatti kudukkuradhukku illa manevi pillainga poitaanga ivaru kaanda aludhu nikkara David solrar na ena encourage panna kattukuren such an important thing to do yaatta endu kattukrom idha devan edathilende kattukalaame marunga aadiyagam mudhal adhigaarathila 6 naatkal indha ulagatha padaikkiraar ஏழாவது நாள் ரெஸ்ட் எடுக்கிறார் ஸோ முழுமையாக ஏழு நாட்கள் ஆனால் இந்த ஆறு நாட்கள்லையும் ஒரு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அவர் படைச்சு முடிக்கிறார் ஃபஸ்ட்டு மூணு நாட்கள் தேவன் ஃபார்ம் பண்ணுறார் அந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறார் அடுத்த மூன்று நாட்கள் அவர் ஃபார்ம் பண்ண ஸ்ட்ரக்சரை நிரப்புறார் த ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் ஹி ஃபார்ம்டு பட் த நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் ஹி ஃபில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த ஆறு நாட்களில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆறு தடவை தேவன் அது நல்லதென்று கண்டாருன்னு சொல்லி நம்ம படிப்போம் வேற வார்த்தைகளில் சொல்லணும்னா அவர் தன்னை பார்த்து நல்லா செஞ்சோம்பா இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு நம்மளுடைய படைப்பு ரொம்ப நல்லா இருக்குது இன்னைக்கு வேலை ரொம்ப நல்லா இருக்குது இதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கலாமா ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கிறீங்க ஆனால் அந்த வேலை முடியும் போது சே நடா வேலை அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா அந்த வேலையை நீங்கள் சீக்கிரம் விட்டுருணும்னு அர்த்தம் ஏன் தெரியுமா எதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களோ பண்ணுறது இல்லையோ அதில் நீங்கள் முழுமையாக எஃபர்ட் போட மாட்டீங்க எதில் நீங்கள் முழுமையாக எஃபர்ட் போடலையோ அதில் நீங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்க முடியாது எதில் நீங்கள் எக்ஸலண்ட்டாக இல்லையோ அதில் நீங்கள் வளர முடியாது எதில் நீங்கள் வளர்றது இல்லையோ சீக்கிரமாக அவங்களே உங்களை தூக்கிடுவாங்க நீங்கள் உங்களை தூக்கலனா ஓகே ஸோ பெஸ்ட் அட்வைஸ் இதுதான் இஃப் யூ டோன்ட் என்ஜாய் யுவர் ஒர்க் எவ்ரி டே தென் இட் மீன்ஸ் யூ ஆர் கால் ஃபார் சம்படி சம் அதர் ஒர்க் ஆர் ஸ்டார்ட் என்ஜாயிங் யுவர் ஒர்க் ஓகே ஸோ தேவன் என்ஜாய் பண்ணார் பாருங்க ஒவ்வொரு நாளும் சொன்னார் நல்லா இருந்துச்சுப்பா இன்னைக்கு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு அப்படின்னு இப்போ நான் இதை யோசிக்கிறேன் பார் யார்கிட்ட பேசினுக்கிறார் ஆண்டவர் ஆமா இல்லை ஆறாவது நாள் தான் மனுஷன் வரான் ஆறு நாள் தேவன் யார்கிட்ட பேசினாரு அங்கே யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி இல்லை அது நல்லா இருக்குதுன்னு தேவன் சொன்னார் அதுக்கு இன்னொருத்தர் ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குது ஆண்டவரே இன்னொருத்தர் சொன்னார் நல்லா இல்லவே இல்லை நோபடி இஸ் ரெஸ்பாண்டிங் நோபடி இஸ் தேர் But God is saying, it is good. Devan, யார்கிட்ட பேசினாரு அவர்கிட்ட பேசினுகிறார் தன்னைத்தானே பாராட்ட கத்துக்கிறது ஆரோக்கியமான வகையில் தாழ்மையான வகையில் கிறிஸ்துவ மகிமைப்படுத்துகிற மாதிரி யார் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது தேவன் சொல்லிக் கொடுக்குறாரு ஆண்டர்ட்டு இன்னைக்கு இது கற்றுக்கலாமா காம்ப்ளிமெண்ட் யுவர் செல்ஃப் இன் அ ஹெல்தி வே ரெகுலர்லி கான்ஸ்டன்ட்லி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரசங்கம் முடிச்சு நான் வீட்டுக்கு போகும்போது அநேகர் எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க என் மனைவி எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஒரே சந்தோஷம் அன்னைக்கு நான் போய் தூங்குறேன் தெரியுமா அந்த நைட் ஒரு நிம்மதியான தூக்கமாக இருக்கும் காரணம் என்ன தெரியுமா நான் என்ன காம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்கிறேன் நல்லா இருந்துச்சு மெசேஜ் இன்னைக்கு அந்த இடத்துல அந்த பாயிண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு ஆண்டவர் அந்த விஷயத்தை கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு போனார் நான் எதிர்பார்த்ததை விட ஓ எவ்வளோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க எவ்வளோ பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறி இருக்கும் தேங்க்யூ ஜீசஸ் ஐ காம்ப்ளிமெண்ட் மை செல்ஃப் அட் எண்ட் ஆஃப் த டே தேங்கிங் ஜீசஸ் நாட் இன் அ போஸ்ட்ஃபுல் வே நாட் இன் அ ப்ரைட்ஃபுல் வே பட் இன் அ வே தட் ஐ நோ இன் கிரைஸ்ட் Jesus, I can acknowledge all the good things. Come on. உங்களை நீங்களே பாராட்டுங்க பார்க்கலாம். உங்கள் மேலே நீங்களே தட்டிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் நல்லா இருக்கிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் நல்லா இருக்கிறேன் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன். Come on. Yeah, you have to do that. அதை செய்ய நம்ம கற்றுக்கணும். ஆனால் பிரச்சனை இது வருதில்ல. பிரதர் அதுக்கு என்ன அதெல்லாம் பண்ணலாம் பிரதர் மெசேஜ்லலாம் நல்லா தான் இருக்குது பிரதர் கேட்கறதுக்கு ஆனால் நான் என்னை பாராட்ட போகும்போது என் குறைவுங்கள்லாம் எனக்கு தெரிய வருதே பிரதர் என் குறைவு மத்தியில் என்னை நானே எப்படி பிரதர் பாராட்டுறது அதே கிரியேஷன் ஸ்டோரியிலே நம்மளுக்கு ஆன்சர் இருக்குது பாருங்களேன் தேவன் ஆறு நாளும் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு ஆறு தடவை சொல்ல அது நல்லது இது நல்லது இது நல்லது இது நல்லது இது நல்லது இது நல்லதுன்ட்டு ஒவ்வொரு நாளும் பங்கு பங்காக அவர் செஞ்சு முடிக்கும் போதே அவர் சொல்கிறாரு நல்லா இருக்குது பாருங்க தேவன் எல்லாம் முழுமை அடைஞ்சிட வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் நல்லா இருக்குதுன்னு சொல்லலை முழுமை அடையிறதுக்கு முன்னாடியே சொல்ல கற்றுக்கிட்டார் நல்லா இருக்குதுன்னு நீங்களும் நான் அப்படிதான் பண்ணோம் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில பர்ஃபெக்ஷன்ஸ் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் குறைவுகள் இருக்கும் திருத்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் மாற வேண்டிய விஷயங்கள் இருக்கும் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு கிறிஸ்துக்குள்ள நீங்க யாருன்றது அப்படியே மறைச்சு வச்சிடாதீங்க ஒழிச்சு வச்சிடாதீங்க அக்னாலஜ் பண்ணாம போயிடாதீங்க உங்க குறைபாடுகள் மத்தியில் சொல்ல கத்துங்க நல்லா இருக்குது நான் நல்லா இருக்கிறேன் இந்த நாள் நல்ல நாள் இன்னைக்கு என்ன முடியுமோ அதை கர்த்தர் செய்ய எனக்கு சகாயம் பண்ணார் பாருங்க ஒவ்வொரு நாளும் அன்னைக்குக்காக கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாருல நம்மளுடைய பெரிய தரிசனத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி அந்த ஒரு நாள் ஃபெய்த்ஃபுல்லா இருங்க see God was happy in fulfilling that day's work இன்னும் ஆறு நாள் நிறைவடையில ஆனா இயேசு தேவன் சொல்றார் பரவாயில்ல இன்னைக்கு நல்லா இருந்துச்சு அதை நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்க மாட்டேன் இந்த விஷயத்த கவனிங்க
எல்லாமே முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு சில விஷயத்துல குறைவுகள் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை நீங்களே கிறிஸ்து இயேசுக்குள்ள பாராட்ட கத்துக்குங்க. அதுல ஒரு தப்புமே இல்லை. ஆமா, நம்ம ஆண்ட வேலை தான் இருக்கிறோம், கர்த்தர் நம்ம மேல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, இன்னும் அவர் நம்மளை விட்டு கொடுக்கல, இன்னும் ஒரு சில காரியங்களை திருத்திட்டு இருக்கிறார், மாத்திட்டு இருக்கிறார், நம்மளை மறுரூபமாக்கிட்டு இருக்கிறார், பிரச்சனை இல்லை நடக்க போகுது. அதுக்குன்னு அது எல்லாம் நடந்த பிறகுதான் பாராட்டணும்னா பரலோகத்துல தான் நீங்க உங்களை பத்தி நல்லா நினைக்கணுமா இருக்கும். சரியா? அங்க நினைச்சா யூஸ் இல்லை. இங்கே தான் விசுவாசத்தை நம்ம கொண்டு வரணும். இங்கே தான் நம்ம டெய்லி லைஃப்ஸில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் குறைவுகளை பார்க்கும்போது சொல்லணும், நான் கிறிஸ்துக்குள்ள நல்லா இருக்கிறேன், இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, என்னுடைய பெஸ்ட் நான் கொடுத்தேன், ஆண்டவர் சகாயம் பண்ணார், டுடே வாஸ் அ குட் டே, கர்த்தர் நல்லவர், இன்னைக்கு எனக்கு ஒரு சில நன்மைகளை செய்தார். பாருங்க, நம்ம ஆண்டவர் யூஸ் பண்ண பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும். பாருங்க, 2:3 படிக்கிற பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாயும் இருந்துச்சுல, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3 பாருங்களேன், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், நல்லது, come on, it is good சொன்னாரா? ஆனா அதே வசனத்துடைய இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இதுதான் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். பாரு, நம்ம வாழ்க்கையில எனி மோமெண்ட், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பாருங்களேன், தேவன் மாற்றி கொண்டிருக்கிற விஷயங்கள் இருக்கும். அப்படின்னா இருளான விஷயங்கள், குறைபாடான விஷயங்கள், இன்னும் ஒரு சில தவறான காரியங்கள், திருத்திக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தே இருக்கும், இருள் இருந்தே இருக்கும். ஆனா ஒரு சைடு நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை அநேகமா மாத்திருப்பார். பாருங்க, ஒரு பெரிய மறுரூபத்தை கொண்டு வந்திருப்பார், ஒரு வித்தியாசமான லெவல்ல உங்களை கொண்டு வந்திருப்பார். அதுதான் லைட். நம்ம வாழ்க்கையில நம்ம லைட்டையும் டார்க்னஸையும் பிரிக்க கத்துக்கணும். என்ன நம்ம சொல்லணும், ஆமாம் இந்த விஷயத்தில் நான் திருத்திக்கணும், இந்த விஷயத்தில் இன்னும் நான் மாறணும், இந்த விஷயத்தில் கொஞ்சம் குறைவு இருக்குது, ஆனால் இந்த விஷயத்தில் நேற்றை விட இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன், போன மாதத்தை விட இன்றைக்கி நான் பெட்டராக இருக்கிறேன், போன வருஷத்தை விட நான் எவ்வளவோ முன்னாடி இருக்கிறேன், நான் எவ்வளோ விஷயங்களை என் வாழ்க்கையில் எப்படி யோசிச்சு பார்க்க முடியும் தெரியுமா, நான் இன்னும் மாறலை, இன்னும் கர்த்தர் என் மேலே வேலை செஞ்சுட்ருக்கிறாரு, நான் ஒரு சில விஷயங்களை இப்போ இம்பர்ஃபெக்டாக இருக்கிறேன், இன்னும் இருள் என் வாழ்க்கையில் இருக்குது, ஒரு சில வழிமுறைகளை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் அது மேலே வேலை செஞ்சுட்ருக்கிறாரு, நான் ஒத்துக்கிறேன், ஒரு சில விஷயங்களை கர்த்தர் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் நான் வீடு வந்து சேரல, ஆனா என் பழைய வீடை விட்டுட்டேன். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். You might not be in your destination, but you are on the way. நேத்து இருந்ததை விட இன்னைக்கு நல்லா இருக்கிறவன்றவங்க எல்லாம் ஒரு ஆமென் போடுங்க பார்க்கலாம். லைஃப் ஷாட்ல போன வருஷத்தோட இந்த வருஷம் நான் நல்லா இருக்கிறேன் பதர்னு சொல்றவங்க ஒரு ஆமென் போடுங்க பார்க்கலாம். Everything is not perfect, but that does not have to stop you from appreciating who you are in Christ Jesus. எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும்னு இல்லை. இப்போ இந்த செகண்ட், இந்த க்ஷண பொழுது கிறிஸ்து இயேசுக்குள்ள நீங்கள் நீதிமானாக இருக்கிறீங்க, விசுவாசம் நிறைஞ்சவங்களா இருக்கிறீங்க, அன்பு நிறைஞ்சவங்களா இருக்கிறீங்க, கர்த்தருடைய தயவு உங்கள் மேலே தங்கி இருக்குது, நீங்கள் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்க கூடாது. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நான் நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க பார்க்கலாம், நான் நல்லா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்லா இருக்கிறேன். லைவ் சாட்ல போடுங்க, I am doing good. Hallelujah. கர்த்தர் உங்களை மாற்றுவார், அவர் உங்கள் மேலே வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, God is working on you. He is still working on you. நிலாவையும் சூரியனையும் நட்சத்திரங்களெல்லாம் படைச்சவர் உங்கள் மேலே வேலை செஞ்சுருக்கிறார். 6 நாளில் இவ்வளோ பிரம்மாண்டமான யூனிவர்ஸை படைச்ச தேவன் அதே கைகளோடு உங்கள் மேலே வேலை செஞ்சிட்ருக்கிறார். பரலோகத்தையே படைச்ச தேவன் உங்க மேல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. என்ன அருமையான விஷயம், God is working on you. God is working on you. பாருங்க, ஆதியாகமம் 1 அதோட 2 நம்ம படிக்கிறோம், பூமி இருட்டா இருந்துச்சு, ஒழுங்கின்மையா இருந்துச்சு, ஆனா ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன், யூ மே பி இம்பர்ஃபெக்ட், தே கேன் பி டார்க் திங்ஸ் இன் யுவர் லைஃப், பட் பிகாஸ் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட், த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஹாவரிங் ஓவர் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் இருள் சூழ்ந்ததா இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் ஒழுங்கின்மையா இருக்கலாம், ஆனா எப்ப நீங்க இயேசுவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டு தேவனுடைய பிள்ளையா மாறினீங்களோ அந்த நாள்ல இருந்தே எபேசியர் 1:13 பிரகாரம் ஆவியானவர் உங்களுக்குள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறார், த ஹோலி ஸ்பிரிட் இஸ் சீல்ட் இன் யூ, உங்களுக்கு ஆவியானவர் வாசமா இருக்கிறார். உங்க இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அவருக்கு சர்ப்ரைஸ் இல்ல, உங்க குறைவுகள் பார்த்து அவர் ஆச்சரியப்படுறது இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை கைவிட்டுலாம், நிறைய பேர் நம்மளை ஒதுக்கி விட்டுலாம், எவ்வளவு நாள் தான் இவனோட போராடுறது, எவ்வளவு நாள் தான் இவனை நம்பிட்டு இருக்குது, இவன் உருப்பிடாத கேஸ், கைய கழுவுங்கம்மா, உதறி தள்ளிட்டு வந்துருங்கம்மான்வாங்க. ஆனா ஆவியானவர் ஒரு நாள் கூட கைய உதறி தள்ளிட்டு, He will not give up on you ever. The Holy Spirit is hovering over you.
இந்த செகண்ட் ஆவியானவர் உங்க மேல வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். எத்தனை பேர் தெரியும் அது? இஸ் ஹோவரிங் ஓவர் யூ. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்ற வார்த்தைக்கு ஹீப்ரூ வார்த்தை என்ன தெரியுமா? ரஷாஃப். ரஷாஃப்னா அடை காக்குறதுன்னு அர்த்தம், ப்ரூடிங். ஒரு கோழி முட்டையிலிருந்து குஞ்சு பொறிக்கிறதுக்காக அந்த முட்டைக்கு மேல அடை காத்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அதுதான் ப்ரூடிங், அதுதான் ரஷாஃப். ஸோ ஆவியானவர் சொல்றாரு, ஐ எம் ப்ரூடிங் ஆன் யூ, ஐ எம் பிரிங்கிங் சம்திங் கிரேட் அவுட் ஆஃப் யூ. உனக்குள்ள தேவனுடைய விதைகள் இருக்குது, உனக்குள்ள தேவனுடைய சித்தத்தின் விதைகள் இருக்குது, சீட்ஸ் ஆஃப் கிரேட்னஸ், மேன்மையான விதைகள் இருக்குது. நான் அதை எல்லாத்தையுமே பொக்கிஷமா வெளியே கொண்டு வர போறேன். உன் மேல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். The Holy Spirit is working on your life. Chat ல போடுங்க, The Holy Spirit is working on me. யார் உங்க மேல விட்டு கொடுத்தாலும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒழுங்கின்மையும் இருள் இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. அன்னைக்கும் பூலோகத்து மேல ஒழுங்கின்மையும் இருள் இருந்துச்சு, ஆனா ஆவியானவர் விடவே இல்லை. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஏன்னா இதை நான் வேற லெவல்ல என்னால மாத்த முடியும், இதுல நான் அருமையை கொண்டு வர முடியும், இதுல நான் அழகை கொண்டு வர முடியும், இதுல நான் பிரம்மாண்டத்தை கொண்டு வர முடியும். அவர் படைப்பின் தேவன், படைக்கிற தேவனா இருக்கிறார். He is working on your life. He is working on your life. Hallelujah. He is working on your life. இன்னொரு ஒரு விஷயம் என்ன கவனிச்சிங்களா? இந்த ஆறு நாள் கிரியேஷன்ல ஆவியானவர் படைக்கிறார், ஆவியானவர் உருவாக்குறார். ஆனா அவர் எதுக்கோ வெயிட் பண்ற மாதிரி இருக்குது. பூமி ஒழுங்கின்மையா இருந்துச்சு, இருள் சூழ்ந்ததா இருந்துச்சு, ஆனா தேவன் வெளிச்சம் உண்டாகட்டும் சொல்ற வரைக்கும் ஆவியானவர் வேலை செய்யல. In other words, the Holy Spirit is working in your life, but the word of God is the material. கர்த்தருடைய வார்த்தை பேசப்படும் போது, இறங்கும் போது தான் ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வேலை செய்ய முடியும். The Holy Spirit works with the word in your life. அப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? வார்த்தையில தங்கி இருக்கலாம், ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிறார். ஓ கமான் சம்பாடி, கமான். தங்கி இருக்கிறது மட்டும் இல்ல, வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். நீங்களும் நானும் வார்த்தையில தங்கி இருக்கிறோம், வார்த்தை நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ வார்த்தையில இருக்கும் போது ஆவியானவர் உன் மேல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ரோமர் 12 அதிகாரம் அதனுடைய முதல் இரண்டு வசனங்களை போட்டிருக்கும் பாருங்களேன். நம்மளுடைய மனது புதுப்பிக்கப்படுறதுனால நம்ம மறுரூபமாக்கப்படணும்னு சொல்வார். ஸோ மனது எப்படி புதுப்பிக்கப்படும்? யாக்கோப் முதல் அதிகாரத்துக்கு வரலாமா? ஜேம்ஸ் சாப்டர் 1:23-25. யாக்கோப் முதல் அதிகாரம் 23 வசனத்திலிருந்து 25 வசனத்து வரைக்கும், 23 வசனம் பாருங்க. என்னதினால் எனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால், அப்படின்னா அர்த்தம் அவன் வசனத்தை படிக்கிறான், ஆனால் அவன் வாழ்க்கை இன்னும் மாற்றப்படவே இல்லை. ஏன் அப்படி நடக்குது பிரதர் பாருங்க? அவன் அப்படி செய்யாமலாம் என்ன ஆயிடுச்சு? கண்ணாடியிலே தன்னுடைய சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். வார்த்தையை படிக்கிறது ஒரு கண்ணாடியை பார்க்கறது போல. இந்த வார்த்தை உங்களை பிரதிபலிக்குது, நீங்க யாருன்னு கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது இந்த வார்த்தைக்கு அவர் காமிக்கிறார் பாருங்க, 25 வருஷத்தை, ஆனால் 24 படிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி, அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். ஓகே, வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் அப்படின்னா, வார்த்தையை கேட்டு தன் வாழ்க்கை மாற்றப்படாதவன் யார் தெரியுமா? வார்த்தையில தன் அடையாளத்தை பார்த்து அதை மறந்துடுறவன். இஃப் யூ ஃபர்கெட் ஹூ யூ ஆர், தென் யுவர் லைஃப் இஸ் நெவர் டிரான்ஸ்ஃபார்ம். நீங்க யாருன்ற அடையாளத்தை இந்த கண்ணாடியில பார்த்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். ஓ பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் இது. நீங்க யாருன்றது இந்த வார்த்தையில பார்க்க 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 உங்க வாழ்க்கை மறுரூபமாகும். ஆனா இந்த பார்த்தவன் தன்னை மறந்துடுறான். ஏன் மறந்துட்டான் தெரியுமா? 25 வசனம் பாருங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, கவனிங்க, அதிலே நிலைத்திருக்கிறவனே, அப்படின்னு அர்த்தம், கேட்டுட்டே இருக்கணும். ஒரு தடவை கேட்கறவன் வந்து வாழ்க்கை மாறாது. அதுல நிலைத்திருக்கிறவன், எதுல நிலைத்திருக்கிறவன்? பார்க்கறதுல நிலைத்திருக்கிறவன், கேட்கறதுல நிலைத்திருக்கிறவன். நிறைய பேர் அதை வந்து வார்த்தையில நிலைத்திருக்கிறவன் சொல்லிடுவாங்க. இல்ல இல்ல கவனிங்க, அவன் தான் வார்த்தையில நிலைக்க முடியலையே, அதுக்கு என்ன காரணம்? அவன் பார்த்துட்டு போயிடுறான். ஆனா ஆண்டவர் சொல்றார், பார்த்துட்டே இருன்ற, வார்த்தையிலேயே இரு, கேட்டுட்டே இரு, கவனிச்சுட்டே இரு, வாட்ச் பண்ணிட்டே இரு, நல்ல மெசேஜஸ், வசனத்தை படிச்சுட்டே இரு, வசனத்துக்கு சம்பந்தப்பட்ட புக்ஸ் படிச்சுட்டே இரு. கீப் லுக்கிங் அட் ஹூ யூ ஆர் இன் தி பெர்ஃபெக்ட் லா ஆஃப் லிபர்ட்டி. ஏன் தெரியுமா அது லிபர்ட்டி? ஏன் தெரியுமா சுயாதீன பிரமாணம் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. வேற எந்த கண்ணாடியை நீ பார்த்தாலும் அது உன்னை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்துடும், உன்னை பத்தி தவறான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திடும். ஆனா இந்த கண்ணாடி மட்டும்தான் ஆக்யூரேட்டா காமிக்கணும் யாருன்னு. இந்த கண்ணாடி மட்டும்தான் உன்னை விடுதலையாக்கும், இந்த கண்ணாடி மட்டும்தான் உனக்கு ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்தும். திஸ் மிரர் வில் ஃப்ரீ யூ. ஏன்?
ரியலாகவே நீங்கள் யாருன்றது இந்த மிரர் காமிச்சிடும். போய் நம்மளை கட்டி போடும். ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த கண்ணாடியில் நீங்கள் யாரும் நீங்கள் பார்க்கலாம். 25 பாருங்களேன், அதற்கேற்ற கிரியையை செய்கிறவனாக இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாக இருப்பான். 25 அப்போ என்ன பதர் பண்ணுறது? நான் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, வசனத்தை பாருங்கள், அதிலே நிலைத்திருங்க. வசனத்தை படிச்சுட்டே இருங்க, கேட்டே இருங்க, வார்த்தையிலே நிலைத்திருங்க. கேட்கிறதை மறக்கிறவனாக இராமல் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் யாருன்றதை மறந்துட மாட்டீங்க. அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாக இருந்து உங்க அடையாளத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்க செய்கையில நீங்க பாக்கியவானா இருப்பீங்க. இங்கிலீஷ்ல போடுங்க, He'll be blessed in what he does. அப்படினா நீங்க செய்யற கிரியைகள்ல ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா நீங்க இருப்பீங்க, ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிப்பீங்க. உங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறும்? யாக்கோபு 1:23 போட்டிருக்குது, சுயாதீன பிரமாணமாகிய கர்த்தருடைய வார்த்தையை பார்த்துட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க, மெசேஜ் கேட்டுட்டே இருங்க, பிரசங்களை கேட்டுட்டே இருங்க, வார்த்தையிலேயே இருங்க. அந்த வார்த்தை உங்களை மாத்தும். வார்த்தை மட்டுமா? இல்லை, கர்த்தர் சொன்னார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். ஆவியானவர் அந்த வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். ஏன்னா ஆவியானவர் அடை காத்துட்டு இருக்கிறார். வார்த்தை மட்டும் வந்துருச்சுன்னா நான் வேலை செய்வேனே, வார்த்தை மட்டும் வந்துருச்சுன்னா நான் வேலை செய்வேனே. அதனால தான் அன்னைக்கு மரியாள் தேவ தூதரை பார்த்து கேட்குறாங்க, இது எப்படி கூடும்? நான் எந்த மனுஷனும் அறியேனே. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நீ தேவகுமாரனை பெற்றெடுப்ப, நீ கர்ப்பவதியாக இருப்ப, தேவகுமாரனை பெற்றெடுப்ப. அப்போ கேட்குறான், இன்றைக்கி யாரும் இல்லையே, ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் அந்த நிலையில் இருக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்துருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு, ஆனால் அதுக்கேற்ற ஜனங்க எனக்கு கனெக்ஷனில் இல்லை, அதுக்கேற்ற பொருளாதாரம் எனக்கு இல்லை, ஏன் எனக்கு வரங்கள் தாழ்ந்துகள் கூட இல்லை, எப்படி இதை செய்வேன்? அன்னைக்கு தேவதூதர் சொன்னதை தான் இன்னைக்கு ஆவியானவர் நம்ம எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கிறார். தேவதூதர் சொல்றார், ஆவியானவர் உன் மேல நிழலிடுவார், ஆவியானவர் உன் மேல தங்கி இருப்பார். இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு, வார்த்தையில நீ நிழச்சிரு, உன் மேல தங்கி இருக்கிற, உனக்குள்ள தங்கி இருக்கிற ஆவியானவர் உன்னை மறுரூபமா மாத்துவார். மரியாள் சொல்றாங்க, உங்க வார்த்தையின்படியே ஆகட்டும். அவங்க சொன்ன உடனே வார்த்தை உள்ள வந்துச்சு, ஆவியானவர் மேலே வந்தாரு, ஏசு கிறிஸ்துவ மரியால் பெற்றெடுத்தாங்க. எந்த ஆணுடைய வித்து இல்லாமலே அவங்க கர்ப்பவதியாய் உலகத்துக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொடுத்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? She understood the power of the word and the Holy Spirit. எல்லாரும் பக்கத்தில் இருக்கணும், பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், வார்த்தையும் ஆவியானவரும். கம் ஆன், வார்த்தையும் ஆவியானவரும். லைவ் சாட்ல போடுங்க பார்க்கலாம், வார்த்தையும் ஆவியானவரும். The word and the spirit. The word and the spirit. So இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு சில கேள்விகளோட நீங்க வந்திருக்கலாம், என் வாழ்க்கை மாறணும் மதர், ஒரு சில குறைவுகள் இருக்குது, இருள் இருக்குது, எப்படி மதர் மாறும், எப்படி மாறும்? ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் நம்ம படித்த லெசன் தான், கர்த்தர் வார்த்தை சொல்லிட்டே இருந்தார், ஆவியானவர் முழுமையாக அதை கொண்டு வந்துட்டே இருந்தார். இன்னைக்கு நீங்களும் நான் அதான் பண்ணும், வார்த்தையிலே தங்கியிருங்க. ஒரு நாள் 7வது நாள் வரும் பாருங்க, தேவன் எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு 6வது நாள்னா சொன்னார் தெரியுமா, இட் இஸ் வெரி குட்னு சொன்னார். நான் போன வருஷத்தை விட நான் முன்னாடி இருக்கிறேன் சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் போன மாசத்தை விட நான் முன்னேறி இருக்கிறேன் கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் நன்மைகளை செஞ்சிருக்கிறார் அதை நான் செலிப்ரேட் பண்ண நான் மறந்துடவே மாட்டேன். 2 Corinthians 3:18 உங்களுக்கு நான் நிச்சயமா நான் படிச்சு காமிக்கணும். அதுல பவுல் சொல்றாரு, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு, கண்ணாடி கர்த்தருடைய வார்த்தை, அதுல என்னத்தை பார்க்கிறோம்? கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறோம். So when you look at the word, you see Jesus and you see yourself in Jesus. கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில பார்க்கிறோமா? என்ன ஆகுது? ஆவியா இருக்கிற கர்த்தரால், கம் ஆன், ஆவியானவர் எது ஆக்ஷன்ல வராரு. நீங்க வார்த்தையில இருந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். கம் ஆன், ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக நீங்க பாத்துருங்க தெரியுமா, இயேசு எவ்வளவு அழகானவரா இருக்கிறார் பிரதர், இயேசு எவ்வளவு இனிமையானவரா இருக்கிறார், எவ்வளவு வல்லமையா இருக்கிறார், எவ்வளவு ஞானம் நிறைஞ்சவர், எவ்வளவு பரிசுத்தமா வாழ்றார். அப்போ ஆவியானவர் சொல்றாரு, அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுறோம். உங்களுடைய என்னுடைய வேலை வார்த்தையில தங்கி இருக்கிறது, அதுக்கப்புறம் அக்னாலேஜ் பண்றது, பாராட்டுறது, நம்மளே ஒரு கர்த்தர் இருக்கிறார், நல்லா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன், அவருடைய தயவும் கிருபை என் மேல தங்கி இருக்குது, அவருக்குள்ள நான் பரிசுத்தவானா இருக்கிறேன், அவருடைய சிந்தை எனக்கு உண்டா இருக்குது, அவருடைய அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நீங்க உங்களை கமிட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க தெரியுமா, காம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க தெரியுமா, வார்த்தைக்குள்ள நிலைச்சிருக்கிறீங்களே. அப்ப ஆவியானவர் என்ன பண்ற, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுறீங்க. இந்த விஷயத்தை கவனிங்க,
தேவன் மகிமையில இருந்து மகிமை கொண்டு போறார். எத்தனை பேருக்கு தெரியும் இன்னை விட நாளைக்கு மகிமை அதிகமா இருக்க போகுதுன்னு? கம் ஆன், எவ்வளவு பேர் தெரியும் இப்ப விட வரப்போற மகிமை பெருசா இருக்க போகுதுன்னு? ஆனா உங்களுக்கு ஒரு விஷயத்த கேக்குற பாருங்களேன், இப்ப இருக்கிற மகிமையை விட அடுத்த மகிமை பெருசுன்னு நான் சொல்லும் போது ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? இப்ப நம்ம இருக்கிறதும் ஒரு மகிமை நிலையில, இப்ப நம்ம இருக்கிறது ஒரு மகிமை நிலையில. அதனால நான் ஒரு சில பேர்ட்ட என்ன நம்ம சொல்றேன், ஆமா எனக்கு குறைவுங்க இருக்குது, ஒரு சில இருள்கள் இருக்குது, ஒரு சில விஷயங்கள் நான் திருத்திக்க வேண்டியது இருக்குது, அதுக்குன்னு இப்ப இருக்கிற மகிமை நிலைய நான் என்ஜாய் பண்ணாம போக போறது இல்லை. வரப்போற நாட்கள் நல்லா இருக்க போதுன்னு எனக்கு தெரியும், வரப்போற நாட்கள்ல பெரிய மகிமை வரப்போதுன்னு தெரியும். பட் தட் டஸ் நாட் ஸ்டாப் மீ ஃப்ரம் என்ஜாயிங் திஸ் ஃபேஸ் ஆஃப் க்ளோரி இன் மை லைஃப். ஓ, நான் பர்ஃபெக்ட் இல்லை, ஆனா கர்த்தருடைய மகிமை இந்த நேரத்தில் இருக்குது. கர்த்தர் என்ன ஒரு மகிமை நிலையில கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் என் வாழ்க்கை ஒரு முழுமையை பார்க்கல, ஆனாலும் பரவாயில்லை, நான் கிறிஸ்துவுக்குள்ள யாரா இருக்கிறேன்றதை பார்த்துட்டே இருக்கிறேன். வார்த்தையில இந்த மகிமையை விட இன்னொரு நாள் மகிமை நல்லா இருக்கும். ஆனா இந்த மகிமையை நான் என்ஜாய் பண்ண விடுங்க. இந்த மகிமையை நான் என்ஜாய் பண்றேன். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். I am still a work in progress, but I'm in a glorious state. Oh, hallelujah! இன்னும் கர்த்தரை மேல வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனா நான் மகிமையில தான் இருக்கிறேன். ஒரு ஆமென் போடுங்க பாக்கலாம். லைஃப் சாட்ல போடுங்க. I will enjoy today's glory. நோபடி கேன் ஸ்டாப் யூ ஃப்ரம் என்ஜாயிங் யுவர் ஸ்டேட் ஆஃப் க்ளோரி. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் வீக் உடைய டீச்சிங்ல நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஹூ டு யூ திங்க் யூ ஆர்? யாருன்னு நினைக்கிறோம்? உன்னே நீ போன வாரம் நம்ம கத்துக்கிட்டோம்ல. உன்னதமான தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவுக்கு உட்பட்டவன். இன்னைக்கு அதை நம்ம நம்மளுடைய பிஹேவியர்ல கொண்டு வரலாம். நம்மளை நம்ம கொண்டு செல்ற விதத்துல நம்ம கொண்டு வரலாம். காம்ப்ளிமெண்
ஆனாலும் பரவாயில்ல, மூணு நாளும் நல்லதை என்னால் செய்ய முடிஞ்சது. நாலு நாள் தான் ஆச்சு, பரவாயில்ல, ஆறு நாள் வரும், ஆனால் நாலாவது நாளில் எல்லாம் நல்லா இருக்குது. நான் சொல்ல போகிறேன், நான் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலை, இன்னும் நிறைவடையலை, ஆனால் நான் வார்த்தையில் தங்கியிருக்கிறேன், ஆவியானவர் என் மேலே வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. நிச்சயமாக வெரி குட்ன்ற ஸ்டேஜுக்கு நான் வருவேன், ஆனால் அது வரைக்கும் குட் அப்படின்ற ஸ்டேஜை நான் என்ஜாய் பண்ணாமல் இருக்க மாட்டேன். நான் இந்த ஸ்டோரியை நான் பச்சம் பாருங்கள், நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற டைமில் ஒரு இளவரசன் அடுத்ததாக ராஜாவாக பட்டாபிஷேகம் அவருக்கு தான் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த இளவரசன் ஒரு கூண் வளைஞ்சவராக இருந்தார். அவர் முதுகு வளைஞ்சவராக இருப்பார், எப்போவுமே கீழே பார்த்த மாதிரியே இருக்கணும், தலையில் கிரீடம் வச்சா கூட அது விழுந்துடும். அடுத்தது அவரை ராஜாவாக முடிசூட்டுவாங்களான்னு நிறைய பேர் சந்தேகம் இருந்துச்சான். போகிற வரவங்கெல்லாம் சொல்லுவாங்களா, ஐயோ பாவம் இளவரசரை பாரு, ஐயோ பாவம் பாரு, ஏன்னா அடுத்தவங்க காலை பார்த்து வாழ்றவரான், தூசியை பார்த்து குப்பையை பார்த்து வாழ்ந்துட்டு போனா தூசி தானே தெரியும். ஒரு நாள் தன்னை ரொம்ப நேசிக்கிற தகப்பனானவர் ராஜா, பெரிய ராஜா, தன்னுடைய ராஜ்யத்திலேயே சிறந்த ஒரு சிற்பிய கொண்டு வரார். அந்த சிற்பியை பார்த்து சொல்றார், ஸ்கல்ப்டரை பார்த்து, ஒரு அருமையான சிலைய, என்னுடைய மகனுடைய சிலைய உன்னால கொண்டு வர முடியுமா, உன்னால ஒர்க் பண்ண முடியுமா, ஸ்கல்ப்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா செதுக்குறேன் யா நானு அப்படின்னு சொல்லி ஒரு பாறையை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து வேலைய ஆரம்பிச்சாராம். தன்னுடைய முழு திறமைய ஊத்தி எல்லா டூல்ஸ் எடுத்துட்டு வந்து தன்னுடைய அனுபவத்தெல்லாம் செலவழிச்சு அந்த பாறையில இருந்து அருமையான ஒரு சிற்பத்தை கொண்டு வந்தாராம் இளவரசரை போலவே. ஆனா அவர் பண்ண ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா, இங்க இளவரசர் கூண் வளைஞ்சு நிக்கிறாரு, ஆனா சிற்பத்துல இளவரசர் தலை நிமிர்ந்து நிக்கிற மாதிரி, சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி, தான் தலையில ஒரு கிரீடம் தங்கி இருக்கிற மாதிரி அவர் ஒரு சிற்பத்தை செஞ்சு முடிச்சாராம். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், கைத்தட்டல், பாராட்டுகள், பரிசுகளை பெற்றுக்கிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா ஒவ்வொரு நாளும் பேலஸ் கார்டன்ஸ்ல அந்த ஸ்டாச்சுவை பாக்குறதுக்காக இளவரசர் வந்து அந்த பக்கமா உலாவும் போதெல்லாம் ஸ்டாச்சுவை பார்த்து நினைப்பாரா, எப்படி இருக்கிற பாரு நான் அழகா. தன்னால முடிஞ்ச அளவுக்கு நிமிந்து பார்த்திருப்பார், தன்னால ஒருவேளை முடியலன்னா ஒருவேளை ஓர கண்ணில் பார்த்திருக்க சான்ஸ் இருக்குது. But he started looking at the statue and he started seeing himself without a hunchback. தன்னுடைய கூண் வளைஞ்சு இல்லாத ஒரு நிலையில இருந்தா எப்படி இருக்கும்னு தலை நிமிந்த ஒரு நிலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சார். தான் உள்ளத்தை சொன்னாராம், ஒரு நாள் அப்படி நான் இருக்க போறேன், ஒரு நாள் அப்படி இருக்க போறேன், நான் ஒரு நாள் அப்படி மாற போறேன், ஒரு நாள் எல்லாமே சரியாயிரும், ஒரு நாள் நான் தலை நிமிந்து நிற்பேன், ஒரு நாள் நான் தூசியை பார்த்து வாழ்றது ஸ்டாப் ஆகும், ஒரு நாள் என் தலை மேல கிரீடத்தை முடி சூட்டுவாங்க, ஒரு நாள் நான் நல்ல ராஜாவா இருக்குவேன், நான் ஆளுக செய்ய போறேன், ஒரு நாள் நான் அதே மாதிரி ஸ்மைல் பண்ண போறேன். யோசிச்சுட்டே இருப்பாராம், படுக்க போக போது அந்த சிற்பம் மனசுல, எந்திரிக்கும் போது அந்த சிற்பம், தோட்டத்தில் உலாவும் போதெல்லாம் ஒரு நாள் நான் மாற போறேன், ஒரு நாள் மாறப்போறேன்.
head held high avrude hunchback illama poirchu goon valanjanaala sugamaayirchu complete ah aarogyam aayitaaru avara mudi sootnaanga avaru thalaiyila oru creedo irundhuchu gambheeram aarndaaru andha raajaavudeya vastrangala aninju avaru ula ula varumbodhu ellarum sonnaangala enna gambheeram aarukkar paaru ilavarasar oru arumaiyana raajaavaga vandhaar adutha avar dhaan oru arumaiyana raajaavaga arasaalndaar andha edathaiye na enna solla vandirukken theriyuma neengalum naanum dhaan andha ilavarasargal namma dhaan andha ilavarasingala irukrom enna pannittom theriyuma paavathu nimitham ஒரு சில வீழ்ச்சிகள் நிமித்தம் கூண் வளைஞ்சு போயிட்டோம் தலை அப்படியே தலை குனிஞ்சு வாழ்றது தூசிய பார்த்தே வாழ்றது நான் ஒண்ணே இல்ல நான் சரியில்லை நான் குப்பை நான் வேஸ்ட் என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ இல்ல இல்ல கிரீடெல்லாம் வாண்டா வச்சிங்கனா உழுந்துரும் நான்லாம் தகுதி இல்ல அதுக்கு இல்ல ஆண்டவரே அந்த மாதிரி அபிஷேகம் எனக்கு வேணாம் இல்ல வேணாம் ஆண்டவரே நான் ஒண்ணும் செய்ய போறது இல்ல நான் ஒரு வேஸ்ட் நான் ஒரு குப்பை ஆண்டவர் சொல்றாரு வுட் யூ லுக் அட் தி ஸ்கல்ப்சர் வேதத்தை பாருன்றார் ஏன் என ஆவியானவர் அங்க இயேசு யார் இயேசு எவ்வளவு அழகா இருக்கிறாருன்றதை காமிக்கிறாரு காமிக்க காமிக்க உங்க மனதுல ஒரு ஸ்கல்ப்டர் அப்படியே ஒரு ஸ்கல்ப்சர் உருவாயிட்டு இருக்குது உங்களை பத்தி ஆண்டவர் ஒரு நல்ல இமேஜ் கொண்டு வந்துட்டு இருக்கிறார் வடிவமைக்கிறார் இயேசுவை போலவே இயேசுவை போலவே இயேசுவை போலவே அப்படியே he will paint a new picture of who you are இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் வேதத்தை பாருங்க ஆவியானவர் என்ற சிற்பி வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு உங்க மனதுல உங்களை பத்தி ஒரு அருமையான ஒரு படத்தை வரைஞ்சிட்டு இருக்கிறாரு அலோ பண்ணுங்க வார்த்தையில தங்கிடுங்க வார்த்தையில இருந்து அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுங்க வார்த்தையில இருந்து நீங்க யாருன்றதை பாருங்க வார்த்தையில இயேசு கிறிஸ்துவை பாருங்க ஆவியானவர் உங்க மேல வேலை செய்யறதை பாருங்க ஒரு நாள் கூடிய சீக்கிரமாவே அந்த கடன் பாரம் இல்லாம நீங்க தலை நிமிந்து நடக்க போறீங்க இயேசு நாமத்தில் ஒரு நாள் கூடிய சீக்கிரமே வியாதி இல்லாத நிலையில நீங்க வாழ போறீங்க ஒரு நாள் தரித்திரம் இல்லாத நிலைமையில தலை நிமிந்து வாழ போறீங்க அநேகருக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதமா இருக்க போறீங்க இன்னைக்கு நான் இதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க அவருடைய கிருபையினால கிறிஸ்துக்கு உட்பட்டவங்களா இருக்கிறதுனால கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் ஆமென் கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் எழுந்து நில்லுங்க இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் அடுத்த வாரம் இன்னும் ஆழமான ஒரு சத்தியத்துக்குள்ள நான் வழி நடத்த போறேன் அதே சீரீஸ் தான் நான் நம்மளுடைய ஐடென்டிட்டி சீரீஸ் தான் நம்ம இருக்கிறோம் ஆனா கர்த்தர் உங்களோட பேசுவார் நான் நம்புறேன் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு சில வினாடிகள் நன்றி செலுத்துங்க அப்பா உமக்கு நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி எங்களோட பேசியதுக்காக நன்றி ஆவியானவரே ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களை நீ தொட்டதுக்காக நன்றி உங்க வார்த்தையில நாங்க தங்கி இருக்கும் போது ஆவியானவர் எங்க மேல வேலை செய்யறாரு ஓ நாங்க என்னவா இருக்கணும் நீங்க மாத்துவீங்க எல்லாரும் சொல்லுங்க அப்பா இன்னைக்கு நான் பர்ஃபெக்டா இல்ல ஆனா சீக்கிரம் என்ன நீங்க உயர்த்துவீங்க ஆசீர்வதிங்க மகிமைப்படுத்துவீங்க இன் ஜீசஸ் நேம் தேங்க்யூ ஜீசஸ் Thank you, Jesus. நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே எவ்வளவு பேர் தெரியும் ஆவியானவர் உங்க மத்தியில் இருக்கிறார் இந்த நேரத்தில் Come on, thank பண்ணுங்க நன்றி செலுத்துங்க நன்றி ஆவியானவரே thank you, Jesus. Oh, hallelujah. கம்யூனியனுக்கு ரெடியா இருங்க கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் எடுத்துட்டு நம்ம எல்லாரும் இந்த முக்கியமான விசேஷமான நேரத்துக்குள்ள நம்ம கால் எடுத்து வைக்க போறோம் நன்றி அப்பா hallelujah. Thank you, Jesus. நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் எல்லாரும் நன்றி செலுத்துங்க Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Heavenly Father. கிருபைக்காக நன்றி எங்க மேல வேலை செஞ்சுட்டு இருந்தால நன்றி ஆவியானவரே எத்தனையோ பேர் எங்களை கைவிட்டு போயிருக்கிறாங்க ஆனா நீங்க எங்களை விட்டு கொடுக்கல எங்க மேல வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்காக நன்றி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அவருடைய சரீரத்தை கையில எடுத்து சொல்லுங்க ஏசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன் ஏசுவின் காயங்களால் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் வியாதிக்கும் பலவீனத்துக்கும் அதிகாரம் இல்லை என் குடும்பம் பாதுகாப்பா இருக்குது இயேசுவின் தழும்புகளால பெற்றுக்கொள்ளுங்க சரீரத்தை இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்து சொல்லுங்க இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமான் இயேசுவின் ரத்தத்தினால நான் தகுதியுள்ளவன் ரத்தத்தினால சகல நன்மைகளும் எனக்கு வந்து சேரும் ரத்தத்தினால தேவன் என்ன மறுரூபமாக்குவார் பெற்றுக்கொள்ளுங்க ஒரு ரத்தத்தை பாவமுக்கு நன்றி ஆவியானவரே ரெண்டு கரங்களை உயர்த்திய வண்ணமாக நன்றி செலுத்துங்க கர்த்தர் நம்மளை மாத்திட்டு இருக்கிறார் மறுரூபமாக்கிட்டு இருக்கிறார் இது முடிவில்லை நிறைய நன்மைகளை நமக்காக வச்சிருக்கிறார் ஜெபம் பண்ணலாமா பிதாவே எங்களோட பேசியதுக்காக நன்றி எங்க மேல வேலை செய்யறத நீங்க விடாததுக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா நன்மையாலும் கிருபையாலும் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்கப்பா
ஒவ்வொரு பிலீவரையும் இன்னைக்கு பெரிய லெவல் ஆசீர்வதிங்க. குடும்பங்களதோ ஒரு சமாதானம், ஒரு பலன், ஐஸ்வரியத்தினாலையும் செழிப்புனாலையும் நிரப்புங்க ஆவியானவரே. எங்களை மாத்துங்க, எங்க கேரக்டரை மாத்துங்க ஆண்டவரே. ஹாலலூயா. எங்களை பலப்படுத்துங்க. வார்த்தையிலேருந்து நீங்கள் அருமையாக எங்களை போஷித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நீங்கள் நல்லவர். அநேக பிளஸட் அடிஷன்ஸ் எங்களுக்காக வைத்திருக்கிறீங்க. அது நடக்கட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அமேன். கரங்களை உயர்த்தி கர்த்த நம்மை ஆசீர்வதி நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால நம்ம வாழ்க்கையில தயவு அதிகமாகட்டும். அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் நிரம்பி வழியட்டும். ஏசுப நாமத்தில், ஏசுப நாமத்தில் கரங்களை தட்டியோ நன்றி செலுத்துங்க. கர்த்த நல்லவர். ஆமேன். எல்லாம் முடியல, ஆவியானவர் இன்னும் உங்க மேல வேலை செஞ்சுன்னு. யூ ஆர் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். ஆமேன். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த டீச்சிங்கை நான் அடுத்த வாரம் நான் கண்டினியூ பண்ண போறேன். அருமையான ஒரு டீச்சிங்காக ரெடியா வாங்க, எதிர்பார்ப்போட இருங்க. ஏன்னா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.